வணக்கம் கட்க கசடரை. இந்த வீடியோவை எல்லாரும் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சில பேர் தூங்கி எழுப்பி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சில பேர் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னால் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சில பேர் அறதூக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பட் நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை அமைக்கிட்டு எனக்கு சப்போர்ட் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். அண்ட் இதுவரைக்கும் தூங்காமல் இருக்க ஆக்கள் என்ற பழைய வீடியோஸ், அதாவது தெரிஞ்ச விஷயத்தில் இருக்க தெரியாத ஒரு பக்கத்தை பற்றி பேசியிருந்தேன், ஸோ அதையும் போயிட்டு மறக்காமல் பாருங்கள். என்னடா எடுத்ததுலேருந்தே தூக்கம் தூக்கம்னு கதைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிறது அதை பற்றி தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் போய்ட்டு ஒரு பெட்டில் தூங்குறீங்க, பட் அடுத்த நாள்லேருந்து எழும்பலை. அப்போ உங்களை சுற்றி உள்ளவங்களை என்ன யோசிப்பாங்க? உங்களுக்கு கடன் கொடுத்தவன் உங்கள் பெற்றவங்களை விட கூட பதறுவான், உங்களுக்கு பென்ட்ரைவ் கொடுத்த உங்கள் ஃப்ரெண்டு அன்றைக்கே கோமாக்கு போயிடுவான், உங்கள் கூட 100 வருஷம் வாழணும்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுனா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னெல்லாம் யோசிப்பா? இதெல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நாங்கள் இப்போ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, 32 வருஷமாக தூங்கி எழும்பாமல் இருக்கிற ஒரு ரியல் ஸ்லீப்பிங் பியூட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, தூங்காமல் கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையை நாங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோன்னா, மங்களகரமாக ஸ்வீடன்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதாவது ஸ்வீடனில் ஓக்னோங்கிற ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு குடும்பத்துலேருந்து அந்த கதை ஆரம்பிக்குது. இந்த குடும்பத்தில் பார்த்தோன்னா அம்மா அப்பா 5 பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அந்த கேர்ள்ட பேர் என்னென்னு பார்த்தோன்னா கரோலினா ஆல்சன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 1876 February 18 ஸ்வீடன் சிட்டியிலேருந்து அவங்க கிராமத்துக்கு, அதாவது ஓக்னோ கிராமத்துக்கு வந்திருக்காங்க. வார வழி எப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரோசன் ரிவர், அதாவது பனியால் ஆக்கப்பட்ட ரிவர் இருக்குது. ஸோ அதை கடந்து தான் அவங்க வரணும். வரும்போது 2 இன்சிடென்ட் நடந்ததாக சுற்றி உள்ளவங்க சொல்கிறாங்க. ஏன்னா என்றைக்குமே நாம சொல்ல மாட்டோம், சுற்றி உள்ளவங்க தான் சொல்லுவான். ஸோ அப்படி என்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா, அவங்க அந்த ஆற்றுல விழுந்து ஸோ அவங்க காப்பாற்றி கூட்டி வந்ததாகவும், மற்ற கதை என்னென்னா வார வழியில் அவங்க கீழே விழுந்துட்டதாகவும் 2 கதை சொல்கிறாங்க. பட் இடையில என்ன நடந்துச்சுன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. எப்படி அவங்க வீட்டுக்கு வரும்போது சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு மாதிரி முழு அழுக்காக தான் வந்திருக்காங்க. இதை பார்த்த அவங்க அம்மா அப்பா, இப்போ நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று கூப்பிட்டு போகலை, பிகாஸ் ஓக்னோங்கிறது ஒரு கிராமம், ஸோ கிட்ட எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை, அதனால நீ இப்போ க்ளீன் ஆகிட்டு போய்ட்டு பெட்டில் கொஞ்சம் போய்ட்டு படுத்துருன்னு சொன்னாங்க. அப்படி ரெஸ்ட் எடுக்க போன அந்த கேர்ள்ட வயசு என்னான்னு பார்த்தோன்னா 14 வயசு தான் ஆகிருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து அவங்களோட அம்மாவும் வந்து எழுப்பி பார்த்துருக்காங்க, அவங்களோட அப்பாவும் வந்து எழுப்பி பார்த்துருக்காரு. அந்த கரோலினா கேர்ள் எழும்பவே இல்லை. ஸோ ஆச்சரியமாக பார்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பின்ன கொண்டாந்து குத்தியும் பார்த்துருக்காங்க, நெருப்பை கொண்டாந்து சுட்டும் பார்த்துருக்காங்க, ஏன் கிச்சு கிச்சு மூட்டியும் பார்த்துருக்காங்க, அந்த கேர்ள் எழும்பவே இல்லை. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு ஒரு டாக்டரை கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியும் எதுவுமே சரி வராமல் அவரும் திரும்ப போயிட்டார். இதுவே நம்ம வீட்டில் நடந்திருந்தால் இந்நேரம் நம்மளை புதைச்சிருப்பாங்க. பட் கரோலினா வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னா, கிட்டத்தட்ட 6 வருஷமாக பெட்லேயே வச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபுட்டுன்னு என்னன்னு பார்த்தோன்னா 2 கப் மில்க் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 6 வருஷம் கேப்பில் அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணாங்கன்னா, கரோலினாவோட ஹேர் வளரவே இல்லை, அப்புறம் அவங்களோட நகமும் வளரலை, அண்ட் அவங்களோட ஸ்கின் இன்னும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. ஸோ இப்படியே இருந்த கொஞ்ச நாளில் அந்த கரோலினா என்ன பண்ணியிருக்கான்னா, தூக்கத்தில் எழும்பி நடந்திருக்கா, பட் கம்ப்ளீட்டாக கண்ணை முழிக்கலை, தூக்கத்தில் எழும்பி அங்கங்கே நடந்திருக்கா. ஸோ இப்படியே விட்டால் சரி வராதுன்னு அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா, 1 மாதத்துக்கு அவளை கொண்டு போய்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சாங்க. ஸோ அங்கே போய்ட்டு அவளுக்கு கரண்ட்டும் கொடுத்து பார்த்தாச்சு, அப்போ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அங்கே இருக்க டாக்டர்ஸ் ஒவ்வொரு தியரி சொன்னதுக்கு எதுவுமே ப்ரூஃப் பண்ணி அவனை சொல்லலை. ஸோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாலும் அவளுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லாமல் தான் திரும்ப வீட்டுக்கு வந்தான். ஸோ இப்படியே கொஞ்ச காலம் போகுது. பட் 1905 அவங்களோட அம்மா, அதாவது கரோலினாவோட அம்மா இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மெய்ட் ஹவுஸ் மெய்டை கொண்டாந்து வீட்டில் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஹவுஸ் மெய்ட் நோட்டீஸ் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, அவள் தூக்கத்தில் எழுப்பி நடந்து போயிட்டு திரும்ப பெட்டுக்கு வரும்போது முட்டுக்கால் போட்டு பிரயாஸ் பண்ணுற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அண்ட் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிற கேண்டீஸ், அதோட டாஃபீஸ் எல்லாம் காணாமல் போகுதுன்னு சொல்கிறாள். ஸோ இது வந்து கொஞ்சம் மர்மமான விஷயமாக தான் அந்த நேரம் இருந்துச்சு. பட் என்ன தான் மர்மமாக இருந்தாலும், இந்த கேண்டீஸ் எல்லாம் சாப்பிட்றது கரோலினாவா இல்லாட்டி அந்த ஹவுஸ் மெய்டான்னு ஒரு குழப்பமாக தான் இருந்துச்சு. பட் ஒரு நாள், அதாவது 1908 April 3 கரோலினா பெட்டில் இருந்து எழுந்திரிச்சு ஓன அழுவுறா. எல்லோரும் என்ன யோசிச்சாங்கன்னா, வழக்கம் போல் அவள் தூக்கத்துலேருந்து எழும்பி தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அவள் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது வழமை போல் தூக்கத்தில் எழும்பி நடக்கிற மாதிரி இல்லை, கம்ப்ளீட்டாக கண்ணை முழிச்சு அழுதுகிட்டு இருக்கா. ஏன் அழுகிறான்னு பார்த்தா, 32 வருஷமாக உலகமே மாறிடுச்சு, பட் அவன் மட்டும் மாறாமலே இருந்தாள். அதாவது அவள் மனசு மட்டும் இல்லை, அவட தோற்றம், அதாவது அவளுக்கு 46 வயசு இப்போ இருந்தாலும் கிட்டத்தட்ட 20 வயசு மறுத்து அவட தோற்றம் இன்னுமே இருந்துச்சு.
இதை கேள்விப்பட்ட சுற்றி உள்ள ஆக்கள் ஸ்லீப்பிங் பியூட்டி எழும்பிட்டான்னு வீட்டை சுற்றி குமிஞ்சிருக்காங்க. பட் அவளுக்கு இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதாவது படையப்ப படத்தில் வர நீலாம்பரி மாதிரி சூரியனை பார்க்கக்கூட அவ்வளோ கஷ்டப்பட்டான். போக போக இதுக்கெல்லாம் பழக்கப்பட்டுக்கிட்டா அவ 1950 அதாவது அவட 88 வயசில் இறந்து போயிட்டாள். பட் என்ன தான் அவள் இறந்து போனாலும் அவளுக்கு வந்தது ஒரு நோயா இல்லாட்டி சூனியமா என்னான்னு இன்னுமே தெரியாத ஒரு அன்சால்வ் மிஸ்ட்ரியாக தான் ஸ்வீடனில் ஓக்னோ கிராமத்தில் இருக்க யாருக்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு சைக்கியாட்ரிஸ்டெலாம் இருக்கலாம், இல்லாட்டி என்னை போல் ஒருவனாகவும் இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் இந்த 32 வருஷமாக கரோலினாக்கு அப்படி என்ன தான் நடந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.